ஓம் சாந்தி. அங்குறுப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் சரி, நிறைய சேவாதாரி ஆத்மாக்களுக்கும் சரி, அற்புதமாகவும் சரி, ஆடியோஸ் வீடியோஸ் முருகனுடைய சேர்னிங் யூடியூப் சேனல்கள், நிறைய டெக்ஸ்ட்டுகள், பொதுவான வகுப்புகள், இதுபோல் முருகனுடைய டெக்ஸ்ட்டு ஆடியோஸ் இதுபோல் நிறைய அற்புதமாக விதவிதமாக பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அந்த வகையில் என்னுடைய மதுவன் அனுபவம் யாத்ரா, இது இந்த தடவை 2021 2022 இப்போ தான் மார்ச் மந்த்து போயிட்டு வந்தோம். அதற்குள்ளே இன்னொரு டேர்ன் வந்துவிட்டது 2022-23. இது வந்து அற்புதமாக அவ்வக்த ஆன்லைன் ரிவைஸ் மீட்டிங்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்போ பிரம்மபாவம் பார்த்தது கிடையாது. குல்சார் தாதிய ஒரே ஒரு தடவை தான் 2017 வந்தாங்க பாபா அவருடைய உடலில். அதோட சரி, அந்த வகையில் அற்புதமாக நாம் பார்த்து விட்டு வந்தோம். சூட்சமமாக அவ்வக்த வதனத்திலும் சரி, சாகார இந்த மதுபனிலும் சரி, அற்புதமாக அனுபவம் செய்திருப்போம். அந்த வகையில் என்னுடைய இந்த மதுபனனுடைய யாத்திரை அற்புதமாக அமைந்தது அப்படி என்று சொல்லலாம். இந்த ஒரு வருடமாக நாம் என்ன முயற்சி செய்தோமோ அதனுடைய அடிப்படையில் சாட்சாத்கார சிவ பாபா அற்புதமாக மதுபலி எனக்கு அற்புதமாக அந்த அதீந்திர சுகத்தை, அந்த கோப கோபியர் அந்த அதீந்திர சுகத்தை கேட்டுப்பார் அப்படின்னு முரளியில் சொல்வது உண்டு. பக்தியில் நிறைய புகழ் உண்டு அதுக்கு. அந்த வகையில் அவ்வளோ இனிமையான ஒரு தாய் வீட்டுக்கு போனால் எப்படி எல்லா விதமான அந்த அன்பு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புவார்களோ, கடைசியில் சூலமான பொருட்கள் இதையெல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பல வருடங்களாக சரி எவ்வளோ வருடம் சாப்பிடுவார்கள் தாய் வீட்டு சீதனத்தை எடுத்துக்கொண்டு. அதுபோல் எனக்கு நல்லா வருட வருடம் 8 வருடமாக நான் மதுபன் போயிட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். நிறைய வரும் பிரச்சனைகள், வரும் தடங்கள் வரும், அதையெல்லாம் நாம் தாண்டி தான் போகணும். ஹை ஜம்ப்னு சொல்லிட்டார் பாபா இப்பொழுது. அந்த வகையில் கடந்த 12 நவம்பர் மாதம் இங்கிருந்து சனிக்கிழமை கிளம்பினோம். தனியாக தான் இந்த வாட்டி போக வச்சார், காரணம் லீவ் என்ற ப்ராப்ளம். நல்லா அற்புதமாக நிறைய முயற்சி செய்தால் தான் நம்ம அங்கே மதுபனுடைய வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லலாம். ஒரு திருப்தியாக ஒரு எப்படி இறை மாணவனாக இருந்து நல்லா அந்த வெள்ளை கலரை உடுத்தி கொண்டு அங்கே போனால் அது பேட்ஜியோடு போனால் எவ்வளோ அழகாக இருக்குது, வரவேற்பு அங்கே உண்டு. அந்த வகையில் நான் மதுபனுக்கு தனியாக ரயிலில் தான் கிளம்பினேன். பாபா கூட இருக்கிறார், அதனால் எந்த பயம் கிடையாது. அதாவது 2015 போன அந்த ஆத்மாவுக்கும் சரி, 2022 இது 8 வருஷமாக போகிறவருடைய வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம். அதிக நம்பிக்கை அப்படி சொல்லலாம், 100% நம்பிக்கைன்னு சொல்லலாம். 2015 நான் 2022 வித்தியாசம் அவ்வளோ இருக்கின்றது. 2015 அவ்வளோ பயம், கவலைகள், பல தவறுகள், ஸோ இது போல் நிறைய இருந்தது. மனக்கவலைகள், எதிர்காலத்தினுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலத்தை நினச்சி நினச்சி நம்ம உருகி கொண்டிருப்போம். அப்படி இருந்த காலத்தில் என்ன சிவபாபா மதுபன் கூப்பிட்டு கொண்டு அதை அனுபவம் செய்ய வைத்தார். இப்போ அதை விட அவருடைய கஜானம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார். இந்த உலக மக்கள் எப்படியெல்லாம் நினைத்தார்களோ அதற்கு வேறு மாதிரியாக எனக்கு அமர பாபா சிவ பாபா எனக்கு வைத்திருந்தார் இந்த வாழ்க்கையில், அலௌகிக வாழ்க்கையில் அப்படிதான் சொல்ல முடியும். அந்த வகையில் எனக்கு தனியாக நான் புறப்பட்டேன். இது 3வது தடவை நான் தனியாக போகின்றேன் மதுபனத்திற்கு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அனுபவம் தான். நேராக நான் அகமதாபாத்துக்கு தான் சீட் கிடைச்சிது ட்ரெயினில். அங்கே இறங்கினோம், நான் தூங்கிடுவேன்னா அங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிடுமா அப்படின்லாம் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே இருந்தது எனக்கு. நம்ம பாபா இருக்கிறாரில்ல விடுவாரா, அற்புதமாக தனியாக இருந்தாலும் ஏகாந்தமாக நிறைய முரளி படிப்பது, அந்த
இந்த ரயிலில் செல்லும் பொழுது கூட சரி, அந்த பாத்ரூம் குளிக்கும் பொழுது நான் வருட வருடம் போகும் பொழுது அப்போ பார்க்குவேன் அந்த குளியலருடைய அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நிறைய, அதாவது நிறைய இது இருக்கும் அங்கே, தேவையில்லாத இருக்கும் அங்கே. அதையெல்லாம் வந்து முதல்ல என்ன பண்ணுவோம்னா, மொத்தம் தண்ணி ஊற்றி நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறமா போயிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில் குளிக்கணும். குளிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தா அந்த இடம் கழிவறை அப்படியே அழகாக சுத்தமாக இருக்கும் வந்து. அது தேகமானு கிடையாது, நமக்கு போகும் அதை அதை பண்ணுறதுனால வந்து சுத்தமாக இருக்கணும். ஒரு தேவதைக்கு, அதாவது பாபா எப்படி இருக்கிறாரு, முள்ளிலிருந்து மலராக ஆக்கிக்கின்றார், நாமும் அப்படி தான் இருக்கணும் வந்து. எப்படி பாகிஸ்தான்லேருந்து இங்கே மதுவனத்திற்கு அந்த அபு மலையில் வரும்பொழுது அந்த அறையில் வந்து பாம்புலாம் இருந்தான், பூதங்கள் எல்லாம் இருந்தான். அப்போ சொன்னாங்க மனோகரேந்திர தாதி, பாபா இங்கே நிறைய பாம்புகள் இருக்குது அப்படின்ட்டு, விஷ பாம்புகள்ன்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம் பிரம்ம பாபா, குழந்தையே அது விஷம் கிடையாது, மனிதர்கள் தான் விஷம், நாம் தான் விஷமாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம் வந்து. அப்போலேருந்து அந்த எக்கிய வந்து அவ்வளோ பலமாக இருந்தார். அந்த நம்ம கான்செப்ட் அந்த அந்த பிரம்மா பாபாவுடைய காலடி நம்ம எடுத்து வைக்கணும், ஃபாலோ ஃபாதர். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ட்ரெயினில் குளிக்கும்போது அற்புதமாக இருந்து, குளிச்சுட்டு வரும்போது இல்லை எனக்கு உடம்பு திருப்தியாக இருந்தது, அந்த மற்ற வரங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு அந்த குளியில் கூட பாபாவோட சேவை தான் பண்ணதும் செய்தோம், அற்புதமாக இருந்தது. அப்புறம் முரளி படித்தது, அப்புறமா நம்ம எங்கள் சென்டர்லேருந்து உணவு போக கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன். கரெக்டாக அங்கே போய் சேர்ந்து விட்டாச்சு, 6 மணிக்கெல்லாம் அகமதாபாத்தில் சேர்ந்து விட்டாச்சு. அப்புறம் அற்புதமான ஒரு அங்கே ஒரு பசுமையான நினைவுகள். அந்த காலையில் அங்கே உட்கார் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்ம எங்கள் பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே அங்கே அழகாக அற்புதமாக அங்கே பார்த்துக்கொண்டு அந்த காலையில் சூரியன் உதயப்பதாக பார்த்துக்கொண்டு தனியாக இருக்கு, எப்போ ரயில் வரும் அப்படின்று. அந்த சமயத்தில் நிறைய அந்த காலையில் அந்த பறவைகளுடைய சத்தம் அற்புதமாக இருந்தது. நான் முரளி படிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் அப்புறம் ஏகாந்தமாக தனியாக போக 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 அந்த முதல்ல இருக்கும்போது அந்த பறவைகளுடைய சத்தம் கேட்கல, அது தனியாக இருக்கும்பொழுது அப்படியே அந்த பறவைகளுடைய சத்தம் மட்டும்தான் கேட்குது எனக்கு, இந்த ட்ரெயினுடைய சத்தம் எதுவுமே கேட்கல. அப்போது அப்போது ஒரு எனக்கு ஒரு அனுபவம் ஆச்சு, பாபா இப்படி தான் நம்ம அனுபவம் செய்யணும், ஏகாந்தமாக இருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு அந்த ஒரு எனக்கு ஒரு அழகான ஒரு தூண்டுதல் அங்கே கிடைச்சிது. பாபா கூட அடிக்கடி சொல்லுவார், சொல்லுதுண்டு, நீ 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த இயற்கையோட பேசுனது கூட நான் வந்து ஏகாந்தமாக இருக்கும்பொழுது அந்த சத்தத்தை நம்ம உணரலாமா, இப்போ பேசுனதை இதே போன 5000 வருடம் நம்ம என்ன பேசணுமோ அதை கூட கேட்ச் பண்ணலாம் அந்த அமைதியினுடைய சக்தி மூலமாக ஏகாந்தமாக இருக்கும்பொழுது. ஸோ இதுபோல் அந்த அந்த டைமில் எனக்கு அற்புதமாக எனக்கு அந்த அனுபவம் ஆச்சு. அதன் பிறகு எனக்கு அந்த ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கிளம்பி விட்டது. கரெக்டாக 11:30 அபு அங்கே அபு ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டார்கள். அப்புறம் நம்முடைய பாபாவுடைய அற்புதமாக இலவசமாக அங்கே பஸ் வரவேற்கப்பட்டது. கூட்ட நெறி அதிகமாகி விட்டது அந்த டைமில். அப்படியே உட்கார்ந்து கொண்டு அற்புதமாக இந்த இடத்துல தான் வந்து பிரம்ம பாபா நம்முடைய தாதிகள் தீதிகள் எல்லாரும் போயிருப்பார்கள் சொல்லிட்டு அப்படியே எனக்கு அந்த ஒரு அற்புதமாக அந்த பின்னாடியே நான் தொடர்ந்தேன். அது அற்புதமான ஒரு வரவேற்பு, அது சுட்சமாக இருந்தது எனக்கு. அது போயிட்டு அது இறங்கும் மோசில் அந்த ஆர்ச், பிரம்மகுமாரியுடைய ஆர்ச்சை பார்க்கும் மோசம் கேட் நம்பர் 3 அது உள்ளே போக மோசெல்லாம் எனக்கு வரவேற்பு அற்புதமாக இருக்கிறது. 2015 இறங்கும் பொழுது அப்படியே வந்து சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க வந்து இதுதான் வந்து சாந்திவன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அற்புதமாக இருந்தது அந்த காட்சிகள். அப்புறம் நேராக போயிட்டு நான் டிக்கெட் அந்த இதுவில் அக்காமடேஷன் தேவையான அந்த ஸ்லிப்லாம் கொடுத்தாங்க. நேராக தனியாக போயிட்டு நான் கேட்டேன், கொடுத்தாங்க எல்லாமே அக்காமடேஷனு. மன்மோகினி காம்ப்ளெக்ஸ் திருலோக்கில் எனக்கு 3rd ஃப்ளோரில் கிடச்சிது. அற்புதமான ஒரு தாய் வீட்டில் போய் தங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறாங்க. அந்த அற்புதமான அந்த ரூமில் தங்க வச்சு 2 மணி ஆச்சு அந்த டைம், 2-3 மணி ஆச்சு குளிச்சுட்டு. அப்புறம் நேராக ட்ரெஸ்ஸு வெள்ளை உடை ஃபரிஸா உடை அணிந்து கொண்டு பாபாவுடைய அறைக்கு முதல்ல சாந்திவல்ல டைமண்டால் முன்னாடி பாபா ரூம் இருக்கும். எனக்கு 2015 அங்கே தான் வந்து முதன் முதலில் நான் அங்கே தான் யோகா பண்ண வச்சாங்க, யோகா செய்ய வச்சார்கள். அங்கே போனேன், போயிட்டு பாபாவோட சொல்லிவிட்டு 1 வருடமாக பாபா நிறைய சேவை செய்து கொடுத்தார்,
சேவை வைத்தார் பதவிதமான தர்மராஜ் புரி அந்த தொடரை செய்திருந்தோம். பிறகு அமரக்கதை அதை அற்புதமாக பாபாவிடம் அந்த சாட்டு கொடுத்தேன். அமரக்கதையினுடைய நம்முடைய சேவாதாரி ஆத்மாக்கள் எல்லாருமே அவருடைய மனதார மூலமாக அவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள் அப்படின்று அந்த டெக்ஸ்ட் சேவை இருந்தாலும் சரி நிறைய ஆத்மாக்களுக்கு அதை சேர்ன் பண்ணது எல்லாத்தையும் பாபா அந்த சாட் வந்து பாபாவுக்கு கொடுத்தேன். அற்புதமாக அவரும் சுவீகாரம் பண்ணார். அற்புதமான ஒரு நினைவுகள் அது. கொடுத்து விட்டு அப்படியே நேராக சாப்பிட போனேன், சாப்பிட்டேன். பிறகு வந்து அப்படியே அவ்யக்த லோக் குல்ஜார்தாதருடைய நினைவிடத்தில் போனேன். அற்புதமான அந்த ஒரு காட்சி அங்கே தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முரளி முடித்து வேணும் அங்கே தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சிஸ்டர் எல்லாமே என்ன பிளான் பண்ண சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல குல்ஜார்தாதருடைய நினைவிடம் அங்கே இருக்குது. இப்போ அப்போ பக்கத்தில் வந்து தாதி ஜானகியுடைய நினைவு சின்னம் இருக்குது, நல்ல அற்புதமான அதுவும் ஒரு காட்சி. கொரோனா டைமில் அவருடைய சாகார அந்த உடல் வந்து அங்கே தான் வந்து எரிய ஊட்டப்பட்டது. அந்த இடத்துல நினைவிடம் அற்புதமாக இருந்தது. அந்த இடத்தில் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவ்வளோ நினைவுகள். அப்புறம் தாதி பிரகாஷ்மனுடைய பார்க் அங்கே இருந்தது. அங்கேயும் வந்து சாட்டு கொடுத்துட்டு எவ்வளோ உழைப்பு இருக்குது உங்களுக்கு, உங்களால் தான் நாங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல தங்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு மனதின் மூலமாக சொல்லப்பட்டது. இப்படியாக அன்றைய நாள் முடிந்தது. திங்கட்கிழமை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்தது. செவ்வாய்க்கிழமை வந்தது அற்புதமாக அமிர்த வேளையில். என்னன்னா இங்கே நான் வந்து புருஷார்த்தம் பண்ணது வந்து நார்மலாக வந்து 3:30 to 4 o'clock எழுந்திருப்பேன். இது போல் வந்து பிறகு அமிர்த வேலை முடிச்சுட்டு அப்பிறகு அமரக்கதையை ரெக்கார்ட் பண்ண செய்வது உண்டு. ஆனால் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் பயம் எனக்கு, இந்த வாட்டி அமிர்த வேலை எதை மிஸ் பண்ணிடணும்னா சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருந்தது, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் 2 மணிக்கே பாபா எழுப்பி விட்டார். தூங்குனது 10:30, ஒரு 4 மணி நேரம் தான் கேப். அற்புதமாக 2 மணிக்கு குளிச்சுட்டு நல்லா பரிசா உடைய அணிந்து கொண்டு 3 மணிக்கெலாம் அங்கே இருப்பேன் டைமண்ட் ஹாலில். ஸோ இது போல் அற்புதமாக அந்த செவ்வாய்க்கிழமை நான் வந்து என்ன செய்யுதுன்னா அமிர்தால் முடிச்சுட்டு காலையில் முரளி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாபாவுடைய சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் கிளாஸு எல்லாம் கேட்டேன். கேட்டுட்டு நான் மதுபன் அது பாபாவுடைய மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அங்கே 3 வருஷமாக தொடர்ந்து இருக்குங்க பாண்டவபவனில் இரவு அங்கே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே தங்கினேன் செவ்வாய்க்கிழமை இரவு குடில். அற்புதமான அந்த இதயம் இதையோடைய அந்த ஹார்ட் ஹார்ட் கான்வர்சேஷன் அற்புதமாக அங்கே குடிலில் பிரம்மாபாபா அங்கே தான் சிவபாபா வந்து முரளி சொன்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான அந்த ஒரு காட்சி. பக்கத்தில் ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்லாம் ஆடிட்டு அப்புறம் பாபாவுடைய அறையில் வந்தேன். அங்கே அற்புதமான உனக்கு சமமாக மாறணும் அப்படின்ட்டு ஒரு அதுவும் எல்லா இடத்துலையும் அரை மணி நேரம் உட்கார்ந்தேன். பிறகு சாந்தி சம்பவம் அற்புதமான அங்கே ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த சாந்தி ஸ்தம்பம் வந்து பெங்களூரில் தான் வந்து அது உருவாக்கப்பட்டது. இங்கிருந்து தான் இறுதி புஷ்பம் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட அந்த நினைவுகள்லாம் வந்தது. எங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு, நம்முடைய குரூப்பில் உள்ள ஆத்மாக்களுக்கு எல்லாருக்கும் சரி அங்கிருந்து மறக்க முடியாத வந்து அந்த வைப்ரேஷன் கொடுக்கப்பட்டது. அங்கே எல்லாருக்கும் சரி எல்லா ஆத்மாக்களுக்கும் என்னுடைய நினைவுகள் என்னென்ன இருந்ததோ எல்லாருக்கும் கொடுத்தேன். பிறகு அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இஸ்டி ஆள் அங்கே போகும்போது அற்புதமான அந்த காட்சி, அந்த படங்களை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே எல்லையற்ற வைராக்கியம். நானும் அவரை போல் மாறணும், ஒரு வைராக்கியம் உண்டாச்சு அங்கே பார்க்கும்போது. மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதை அப்படியே முடித்து விட்டு அன்னைக்கு காலையில் அற்புதமாக புதன்கிழமை எனக்கு அங்கே மறுநாள் காலையில் வந்து எனக்கு கிடைச்சிது. முரளி கிளாஸ் வேதாந்தி பேகன் வந்திருந்தாங்க. அற்புதமான அவங்க கிளாஸ் எடுத்தது, ஒரு அற்புதமான அந்த அனுபவம் சொல்லியிருந்தாங்க வந்து எப்படி நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நாங்கள் அங்கே போய் சேவை செய்தோம். பிரம்மா அதாவது சிவபாபாவுடைய அந்த விசேஷத்தை நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். நைரோபி யூகே கண்ட்ரியில் நாங்கள் எவ்வளோ அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லியிருந்தாங்க, அனுபவம் சொன்னாங்க. அந்த ரொம்ப குஷி எனக்கு. போன தடவை மார்ச்சில் அவருடைய உடலில் தான் சிவபாபா வந்தார், பாப்தாதா வந்தாங்க. அற்புதமான அந்த காட்சி எனக்கு ஷீலு பேகன்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்தோம் அந்த இடத்துல வந்து 2500 பேர் உட்கார்க்கக்கூடிய அந்த யூனிவர்சல் பீஸ் ஆல்
அங்கே தான் வந்து அற்புதமாக இருந்தது. அன்னைக்கு காலையில் சச்சின் பாய் கிளாஸ் 5 மணிக்கு அங்கே அட்டன் பண்ணோம். இங்கிலீஷ் கிளாஸு அற்புதமாக அவருடன் அங்கே படம் ஃபோட்டோ எடுத்தோம். அதுவும் அற்புதமான காட்சி. பரமேஸ்வரி மாதாஜி, நிறைய சண்முக பிரிய சிஸ்டர், ஸோ இது போல் அங்கே பரிவாரங்கள்லாம் வந்தாங்க. பார்த்தோம், முரளி கேட்டோம். பிறகு அங்கிருந்து பகாடு இந்த மலைக்கு கூப்பிட்டு போனாங்க. பொள்ளாச்சி சென்டருடைய ஆத்மாக்கள் அங்கெல்லாம் அனுபவம் செய்துவிட்டு, எங்கேயெல்லாம் வெளியெலாம் போக முடியல, தில்வாடா கோயிலெலாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம், அனுபவம் செய்த நல்லா. பிறகு நான் அன்னைக்கு நைட்டு வந்துட்டேன், கீழே வந்துட்டேன். புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இங்கே வந்துட்டேன் சாந்திவனுக்கு. எனக்கு நாளைக்கு மறுநாள் வந்து வியாழக்கிழமை பாபாவுடைய மீட், அதை வந்து அனுபவம் பண்ணணும் இல்லையா. அதனால் நான் வந்து கீழே வந்துட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டாச்சு. அதே போல் 2:30 மணிக்கு மறுநாள் அப்படியே தான் பாபா பண்ணாங்க, செய்ய வச்சார். 2:30 மணிக்கு குளிச்சுட்டு சூப்பராக அற்புதமான, உனக்கு ஒரு மறக்க முடியாத இந்த தூங்கவே இல்லை இந்த தடவை. சில சமயத்தில் என்னன்னா, ஒரு 2 தடவை எனக்கு பாபா மீட்டு நாளைக்குன்னா நைட்டு வந்து நான் தூங்கிடுவேன், அவ்வளோ மாயை தூங்க வச்சிடும் அந்த நித்ரா நித்ரா தூக்கம் வந்து. அதை கூட நான் அடிமையாக இருந்தேன். இப்போ வந்து போன தடவை இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைந்து விட்டேன். 2:30 மணிக்கில் எழுந்திரிச்சிட்டு சூப்பராக குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாபா சந்தித்தேன். நல்லா அற்புதமாக இருந்தது. என்னன்னா, எல்லா டைமும் வந்து 3:30 மணிக்கு கரெக்டாக வந்துடுவார் பிரிஜு மோகன் பாய். அவர் யாருன்னா நம்முடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அவர் தான் அடிஷ்னல் செக்ரட்டரி. அவர் தான் அதுக்கு முன்னாடி வந்து நிர்வர் பாய் இருந்தார் செக்ரட்டரி அவர், இப்போ அதுக்கு பிறகு அடிஷ்னல் செக்ரட்டரி அவர் தான். அவர் சீனியர் லக்ஷ்மி பேன், மைசூரில் லக்ஷ்மி பேன்லாம் வந்திருந்தாங்க. ராம்ஜுலான் பாய் அவரும் வந்தார். பிரிஜ்மகனுடைய விசேஷம்னா, உட்கார்ந்தாருன்னா 4:30 மணி வரை, 4:45 வரைக்கும் அவருடைய கண்கள் கூட அசையாமல் அப்படி திருஷ்டி கொடுப்பார். பாபா நினைவில் ஏகாந்தமாக அந்த அனுபவம் செய்தேன். அந்த கண்ணு கூட அசையாது இருந்தது. அதை நான் அற்புதமாக அனுபவம் செய்து, அதே போல் தான் நாமும் அந்த ஸ்திரமாக கொண்டு வரணும். நம்ம இந்த உட்கார்ந்து யோகத்தில் உட்காரும் பொழுது எந்த ஆடாத அசையாமல் உட்காரணும், கை காலை எந்த அசையாமல் உட்கார்ந்து பாபாவை நினைவு செய்யும் பொழுது அழகாக இருக்கும், அற்புதமாக அனுபவம் செய்யலாம். அது அந்த அனுபவத்தை நான் ஏற்படுத்தினேன் அந்த இடத்தில். அதே சமயத்தில் நான் அப்புறம் பிறகு ரூமுக்கு போய்விட்டு எல்லாம் ரெடி ஆகிவிட்டது. 3 மணிக்கு நம்முடைய ஆன்மீக நண்பர் சேர் எனக்கு கிடைக்க வைத்திருந்தார். அதையும் அனுபவம் செய்துவிட்டு உட்கார்ந்திருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் எனக்கு டச்சிங் இருந்தது. இந்த வந்து பாபா மீட்டு 2008 வரும், இல்லை 2011 வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஓடுது அந்த இது, அந்த பாபாவுடைய குரல் ஓடுது. அப்புறம் வந்து அந்த வரும்பொழுதுலாம் அது அந்த அற்புதமான நிகழ்ச்சி நான் பார்த்து 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 அப்படியே அவர் கடைசியில் வருது, 2011 வருது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குஷி ஆனந்தம் அதீந்திர சுகம், அது நல்லா அனுபவம் செய்திருந்தேன். அந்த காட்சிகள், நிறைய கூட்டம், 35-30,000 பேர் கிட்டத்தட்ட ஃபுல் ஆல் ஃபுல்லாக இருந்தது, அனுபவம் செய்திருந்தேன். அப்புறம் டோலிலாம் கொடுக்கப்பட்டது, பூந்தி கொடுத்தாங்க ஒரு சின்ன பாக்கெட்டில், அதெல்லாம் அனுபவம் செய்திருந்தோம். அப்புறம் எல்லாம் முடித்து விட்டு சாப்பிட, போக சாப்பிட போனோம். அங்கே நல்லா பால் பாயசம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வீட்டுக்கு பாபாவுடைய வீட்டுக்கு சென்று விட்டோம். இது போல் விழாக்கிழமை முடிஞ்சது. மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை எங்களுடைய பரிவாரம் வந்து அங்கே பாண்டவகுலம் தங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போக சொன்னாங்க, அங்கே கூப்பிட்டு கொண்டு போனோம். என்னென்னா, அந்த பஸ்ஸில் வந்து 10 மணிக்கு வந்து கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க, புக் பண்ணியிருந்தாங்க. ஞானசரவர் பாண்டவ போனஸ் போகணும்னு சொல்லிட்டு புக் பண்ண அணுக வந்து வண்டி கிளம்பலை. 12 மணி தான் கிளம்பிச்சு. எங்களுடைய சென்டரில் ஒரு பிரதர் வந்து 10 மணிக்கு புக் பண்ணால் 12 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொறுமை இல்லைன்னா அவர் போயிட்டார் வீட்டுக்கு, ரூமுக்கு, பாபா ரூம் போயிட்டார். நாங்கள் அப்புறம் மாத்தாசன் கூட்டின்னு போயிட்டு பாண்டவ போனுக்கு அங்கே ஞானசரவர் எல்லாம் பார்த்தோம், நல்லா அந்த காட்சிகளை எல்லாம் ரசித்தோம். அப்புறம் பாண்டவ போன அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாருக்கும் காமிச்சு நல்லா அங்கே திரும்பி மதிய சாப்பாடுங்க, நல்லா அற்புதமாக இருந்தது. பிரெட்டு, நல்லா டோலி, அற்புதமாக இருந்தது. பாபாவுடைய வீட்டில் அப்படி கடல் போல் எல்லாம் இருந்தது, அதை அனுபவம் செய்திருந்தோம். அப்புறமா அக்கமடேஷன் கொடுத்தாங்க அந்த எங்களுடைய சென்டருடைய மாத்தாஸ் எல்லாருக்குமே, அவங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு. அப்புறம் வந்து பகாடு திரும்பி என்னை வந்து சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, போய் எல்லோரும் காமிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 மாதாஸ், 4 மாதாஸ் வந்தாங்க. பகாடுன்ற அந்த ஈவினிங்கு அந்த 5:00 o'clock 5:30 அற்புதமான சன்செட்டு,
அந்த காட்சி கொடுக்கும்போது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கிற மாதிரி ரெட் கலர் அழகாக இருந்தது அந்த காட்சி. எல்லாருக்கும் வைப்ரேஷன் கொடுத்தோம்னா அப்படியே அந்த உடம்புலேருந்து ஃபரிஸ்தா அப்படியே அந்த காட்சி அப்படியே போகுது. அப்படியே அந்த சூரியனை பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு அந்த சிவபாபா அப்படியே சன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேஸிங் சன் கேஸிங் யோகா கூட இருக்குது சில சமயத்தில், அது யோகா பண்ணுவாங்க. அந்த சன் நினச்சி நினச்சி அது மேலே வந்து சிவபாபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி யோகா பண்ணுவாங்க சில சமயம் வந்து பகவான் அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டதுங்க. அதையும் நான் நல்லா அனுபவம் செய்தே இருந்தேன். நிறைய நண்பர்கள் சென்னை நண்பர்கள்லாம் பார்த்து இருந்தேன். அங்கே பாண்டவ பவனில் நிறைய ஆத்மாக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஒரு காட்சி அற்புதம், நல்லா அற்புதமாக எனக்கு இந்த தடவை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்னை அனுபவம் செய்து வச்சார். அமைதியாக இருக்கணும், பாபா நினைவு செய்யணும் அப்படின்னு அதே போல் எனக்கு அமைஞ்சது. அதை நல்லா அனுபவம் செய்து விட்டு நான் அன்றைக்கி ஈவினிங்கே அங்கேருந்து கிளம்பி விட்டேன். அண்ணனா அங்கே 6 மணிக்கு கீழே, 6 மணிலேருந்து கீழே பஸ் எதுவும் கிடையாது பாண்டபாலேருந்து சாந்தி வனத்திற்கு. அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் சந்திரசேகர் பிரதர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன் வந்து பஸ்ஸெல்லாம் இப்போ கிடையாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அதுக்குன்னு திரும்பி ஒன்று கார் ரெடி பண்ணாங்க, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் கார்ல ரெடி பண்ணி அங்கே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிட்டு கரெக்டாக 8 மணிக்கு 8:30 கீழே வந்துட்டு நான் வந்துட்டு திரும்பி பாபாவோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு பேக் செய்து விட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு கிளம்பினோம். 10 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி செய்து விட்டு திரும்பியும் காலையில் திரும்பி 8:30 மணிக்கு பாபா எழுப்பி வச்சார். 3 மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ், பாபா வீட்டு முடிஞ்சோன்னு கொஞ்சம் கேர்லெஸ் அது அந்த இந்த சோம்பல் கொஞ்சம் வருது. பாபா வீட்டு தான் முடிஞ்சது இல்லை, பிறகு பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன். 3 மணிக்கெலாம் திரும்பி வந்துட்டு நார்மலாக அதே பிரிட்ஜ் மகன் பாய் நல்லா திருஷ்டி கொடுத்துருந்தாங்க. காலையில் முரளி கிளாஸ் பார்க்க முடியல, எனக்கு நான் பேக் பண்ணி ஜேர்னி ஃபுட்டில் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பணும். அதனால் அப்படி நேராக பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நேராக பேக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இல்லை ரிசப்ஷனில் வச்சுட்டேன். திரும்பி வந்துட்டு சாப்பிட்டு அந்த ஜேர்னி ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே நான் கிளம்பிட்டாங்க. அற்புதமாக அந்த பாபாவுடைய ஒரு தாய் வீட்டுக்கு எல்லாம் முழுமையாக நிரப்பி அன்பு அமைதி சுகம் சாந்தி நிரப்பி சூலமாக சாப்பாடு நிரப்பி நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். எல்லாவற்றையும் நிரப்பி ஒரு ஆத்மாவுக்கு அடுத்த வருஷத்துக்கு உண்டான சக்திகளை நிரப்பி, இதுபோல் ஒரு ஆத்மா மட்டும் கிடையாது 35,000 ஆத்மாக்களை சிவபாபா ரெடி பண்ணி ஒவ்வொரு மீட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த ஒளி புள்ளியாக இருந்து கொண்டு எவ்வளோ சர்வசக்தி வாய்ந்த எத்தனை ஆத்மாக்களை உருவாக்குகின்றார் சொர்க்கத்தை போகுவதற்காக. அதை நாம் அனுபவம் செய்ய செய்யும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியசன் ஆத்மா இருக்கின்றோம் நாம் இப்பொழுது. அது மட்டுமா, சாகர முரளி அவ்யக்த முரளி ஒவ்வொரு நாளும் நம்ம பாபா கூட நம்ம விளையாடுறோம். அதையெல்லாம் எனக்கு அந்த உணர்வு பிரிந்து போகும்போது சில சில சமயத்தில் பிரம்ம பாபாவுடைய காலத்தில் தாதிங்கள்லாம் வந்து வெளியே போகும்போது அழுதுட்டு போகமான்னு சொல்லுவாங்களாம் வந்து, எனக்கு அந்தமாரி ஃபீல் கூட வந்தது. திரும்பி நம்ம அந்த 1 வருஷம் ஆகுமா திரும்பி வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன உறுதியோடு வைராக்கியத்தோடு அன்னைக்கு வந்து 9 மணியில் கிளம்பிட்டாச்சு. 10 மணிக்கு வந்தோம் ட்ரெயின் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிளம்பி வந்து அற்புதமாக எந்த ஒரு குறை இல்லாமல் வீட்டுக்கு சேர்ந்து விட்டேன். 1 மணிக்கு அற்புதமான ஒரு மதுபன் யாத்திரை எனக்கு அமைந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான திருப்தி 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 திருப்தி. ஓம் சாந்தி.